ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது சவ் சவ் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சவ் சவ்வாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சட்னிக்கெலாம் இந்த உளுந்தம் பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆறு மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக வந்தோடனே நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சு ஒரு சவு சவ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இட்லியோடு சாப்பிட்டோம், தோசையோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன புளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது வேகிற வரைக்கும் நல்லா வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இது வெந்துருச்சான்னு ஒரு சின்ன கரண்டி வச்சு அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும். இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி சாரில் போட்டு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான சவ் சவ் சட்னி ரெடி.